Welcome to ChalkBiz. Anemia, defense, gram, program, behavior, color, honor, fiber, meter. அது ஏன் ஒரே வார்த்தைக்கு பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் ஸ்பெல்லிங்ஸ் வித்தியாசமாக இருக்குது? சமீபத்தில் சீமான் அவர்களோட ஒரு பேச்சை கேட்டேன். ஸ்பீச் எங்கேருந்து வருது? பேச்சுக்கு முன்னாடி எஸ் போட்டு வருது. உடன்லேருந்து சடன் வந்தது, தாக்குலேருந்து அட்டாக் வந்தது. இப்படி பல ஆங்கில வார்த்தைகள் தமிழ்லேருந்து திருடி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பேசியிருந்தார். பொதுவாக ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு வார்த்தை போகிறது ரொம்பவும் இயல்பானது. அதை நம்ம திருடுறதா பார்க்க முடியாது, கல்வி புகட்டுற மாதிரி தான். ஏன்னா ஒரு பொருளை உங்ககிட்ட இருந்து நான் திருடிட்டா அது உங்ககிட்ட இருக்காது. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லாமல் பல மொழிகளால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஓல்ட் இங்கிலீஷ் பீரியடில் பிரிட்டன் உள்ளேயே நடந்த பல படையெடுப்புகளும் இதுக்கு முக்கிய காரணம். ரோமன் கான்க்வெஸ்ட், ஆங்கிலோ சாக்சன் இன்வேஷன்ஸ், வைக்கிங் இன்வேஷன்ஸ், நார்மன் கான்க்வெஸ்ட்னு நிறைய இன்வேஷன்ஸ் நடந்தது. இந்த படையெடுப்புகளோட தாக்கம் லாங்குவேஜ்லேயும் வருது. அனிமியாவில் இருக்க ஏஇ க்ரீக் இன்ஃப்ளூயன்ஸ். மெடிக்கல் டேர்ம்ஸில் அந்த மாதிரியான ஸ்பெல்லிங்ஸை நாம் பார்க்கலாம். உதாரணமாக கைனோகாலஜிஸ்ட் சொல்லலாம். கிராம் ப்ரோக்ராமில் இருக்க எம்இ, பிஹேவியர் கலரில் இருக்க யூ, ஃபைபர் மீட்டரில் இருக்க ஆர்இ, இதெல்லாம் ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ். மொழிகள் பொதுவாக பேச்சு வடிவத்தில் ஆரம்பித்து எழுத்து வடிவத்துக்கு போகுது. அதன்படி பிரிட்டனுக்கு உள்ளேயே ஒரு வேர்டுக்கு நிறைய ஸ்பெல்லிங்ஸ் இருந்தது. 1755 சாமுவேல் ஜான்சன் ஒரு டிக்ஷனரியை கம்பைல் பண்ணுறாரு. இதில் 40,000 வார்த்தைகள் இருக்குது. ப்ரெஸ்ஸில் கூட இந்த டிக்ஷனரியை ஸ்பெல் செக் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது. 17th century அமெரிக்கா பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. அப்போது பிரிட்டிஷஸ் மூலமாக அமெரிக்காவுக்கு இங்கிலீஷ் போகுது. என்னதான் பிரிட்டிஷஸ் மூலமாக போனாலும் அமெரிக்கன்ஸ் தங்களோடத தனி மொழியாக தான் நினைக்கிறாங்க. 1828 அமெரிக்காவில் நோவா வெப்ஸ்டர் 70,000 வார்த்தைகள் கொண்ட வெப்ஸ்டர் டிக்ஷனரியை பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போது அவர் தேவையில்லைன்னு கருதின லெட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. உதாரணமாக பீடியாட்ரிஷனில் இருக்க ஏ, டனில் இருக்க என்இ, ஆனரில் இருக்க யூ. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சிலபிக்காக மாற்றுறாரு. உதாரணமாக தியேட்டரில் இருக்க ஆர்இக்கு பதிலாக ஈஆர்னு மாற்றுறாரு. இப்படி தான் அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங்ஸ் டிஃபர் ஆகுது. நன்றி.